வெல்கம் டு லிபா சிமி ப்ளாக். நான் உங்க ஷமீர். நான் உங்க லிபா. இன்னைக்கு நம்ம குளிப்பணி ஏறமும் கார் சட்டி நாங்க செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு அடுத்தது கருவாத்தலை போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கதுக்கு அப்புறம் வேற பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். மாவுல போட்டுடலாம். நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். பணியாது எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். அதனால தான் உப்பு போடுறத உங்ககிட்ட காட்டல. நம்ம இப்போ கார்
சட்னி செய்யலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இப்போ வறுத்தரலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கடலை பருப்பு போட்டுக்கலாம். கடலை பருப்பு போட்டுக்கலாம். வந்து கோல்டன் கலர் ஆயிடுச்சு. வரமிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகு போட்டிருக்கேன். இறக்கி விட்டுக்கலாம். இனி கருவாவில போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அப்பதான் சீக்கிரமா வணங்கும். கல்லுப்பு ரொம்ப நல்லது. எங்க வீட்டில் எப்பவும் கல்லுப்பு தான் இருக்கும். எல்லாம் வணங்கிடுச்சு. இது நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இதை அரைச்சிக்கலாம். இப்போ நீ அதை ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, பார்க்கறதுக்கே அடிச்சு விட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் புளிப்பணியாரம் செமையா இருக்குங்க. அது கூட காரச்சட்னி அதை விட செமையா இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற